सर्वशास्त्राद्वि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्या सर्वलोकैकदृक्पृथा सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदण्डोदितादित्य श्रीकृष्णपरिवर्तित परमानन्दपाठाय प्रेमवक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मदेकबन्धो मत्सङ्गिन्मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तु ते असाधु साधु ददायिन् अधिनोचताकरा नमुञ्च कदाचिन्मां प्रेम्णा हृत्कण्ठयोस्पुरा மொழிபெயர்ப்பு ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களின் உயிர் மூச்சாக வைஷ்ணவர்கள் உலக மக்களின் மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே. பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் நீ உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனித மற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவிராக. ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி கீ ஜாய். ஸ்ரீல பிரபாத் கீ ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் காண்டம் 10 அத்தியாயம் 16 கேள்விகள்களை முதல்ல பார்த்தெல்லாம். போன வாரம் வந்து நம்ம 40 ஸ்லோகங்கள் 1 முதல் 40 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அதனுடைய கேள்விகள்களை படிச்சுட்டு இப்ப வந்து நாகபத்னிகளுடைய பிரார்த்தனைகளையும் காளிங்கனுடைய பிரார்த்தனையும் பார்க்கலாம். முதல் கேள்வி, தூஷதாம் பொருள் கூறுக. தூஷதாம் என்றால் மாசுபடுத்தப்பட்ட என்பது பொருள். குறிப்பாக இந்த மொழிபெயர்ப்பில் பிரபுபாதர் குறிப்பிடுவது என்ன என்னவென்றால், யமுனையே ஒரு மடு போல தேங்கி இருக்கிறது. அங்கு காளியன் தனது விஷத்தினால் அந்த நீரை மாசுபடுத்தி விட்டது. அதாம் தூஷத்தாம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். நன்றி. இரண்டாவது கேள்வி, யமுனையின் மற்றொரு பெயர் யாது? மணிமேகலை மாதிரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, யமுனையின் மற்றொரு பெயர் காளிங்கி நதி. நன்றி, சரியா சொன்னீங்க. மூன்றாவது கேள்வி, காளிங்கன் எங்கு வசித்து வந்தான்? அனுப்பமா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. காளிங்கன் வந்து, காளிங்கன் வச்சிருந்து கூடம் வந்து யமுனை நதியின் அருகில் இருந்து இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. மதுரா பெரு நகரங்கள் ஒடுக்கின்ற யமுனை நதி நீர் எல்லாம் விஷமாய் போயிருக்கும் என்று கூறுகின்றனர். யமுனை நதிக்கரையில இருக்கிற குளத்துல வாழ்ந்துட்டு வந்தோம். யமுனை நதினு சொல்ல முடியாது, ஒரு அது சம்பந்தப்பட்ட ஒரு குளம். நான்காவது கேள்வி, ஸ்திர மற்றும் ஜங்கன என்ற சொற்கள் எவற்றை குறிக்கின்றன? ராதா மாதாஜி. தண்டவத் பிரணாம் மாதாஜி. தண்டவத் பிரணாம். ஸ்திர என்னும் வார்த்தை அசையாத உயிர்கள் என்று பொருளுடையதாகும். இது மரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தாவரங்களை குறிப்பிடுகின்றது. ஜங்கம் அதாவது அசைகின்ற உயிர்கள் எனும் வார்த்தை விலங்குகள், ஊர்வன, பறவைகள் போன்ற உயிர்களை குறிப்பிடுகின்றது. நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ஜலஸ்தம்பம் என்றால் என்ன? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. மாயா ஜலஸ்தம்பம், மாயா விஞ்ஞானத்தினால் காளிங்கன் நீரிலிருந்து கடின பொருட்களை செய்து அக்குளத்தினுள் தனது சொந்த நகரத்தினை தீர்மானித்திருந்தான் என்று ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி கூறுகிறார்கள். ஹரே கிருஷ்ணன். ஜலஸ்தம்பம்னா உள்ளவே குளத்திலே பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கான் காளிங்கன். சரிங்க. அதுக்கு அவனுக்கு வந்து சில சக்திகள்லாம் உண்டு. சாதாரண பாம்பு கிடையாது காளிங்கன். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சில மாயாஜாலங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு பாம்பு.
அடுத்து ஆறாவது கேள்வி, பொருள் கூறுக. ஆஷ்போட்டிய, ஆஷ்போட்டிய சரஸ்வதி மாதாஜி. என்றால் பகவான் அது கைகளை தட்டி கொண்டு என்ற பொருள். காளிங்கனை தாக்குறதுக்கு கையெல்லாம் தட்டிட்டு ரொம்ப வீரமா குதிக்கிறார் கிருஷ்ணர். ஏழாவது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் குளத்தினுள் எப்படி விளையாடினார்? ஹரே கிருஷ்ணன். ஆ பத்மா மாதாஜி. ஹரே கிருஷ்ண. காளிங்க நதி குளத்தில் பகவான் கிருஷ்ணர் வலிமை மிக்க பெரிய காட்டு யானையை போல் தனது கரங்களை சுழற்றியபடி நீரில் பல்வேறு ஒளிகள் எழும் வண்ணம் விளையாடினார். இவ்வொலியை கேட்ட காளிங்கள் தன் குளத்தினர் யாரோ அத்துமீறி நுழைந்து கிருஷ்ணர் வந்து தண்ணியிலேயே தாளம் போட்டு விளையாடினாராம். அதுலயே சத் தட் தட்டுன்னு ஒரு அழகான சத்தம் சத்தத்தை ஏற்படுத்தி அதுலயே அவரு விளையாடினார். எட்டாவது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரை காளிங்கனின் பிடியில் கண்ட ஆயர் குலத்தினர் ஏன் மயங்கி விழுந்தனர்? ஹரே கிருஷ்ணமூர்த்தி. ஹரே கிருஷ்ணமூர்த்தி. ஹரே கிருஷ்ணா. சாந்தமணி மாதாஜி சொல்லுங்க. சாரி, ஹரே கிருஷ்ணருக்கு தம்மையும் தமது குடும்பத்தையும் தமது செல்வத்தையும் தமது மனைவியரையும் தமது அனைத்து இன்பங்களையும் அர்ப்பணித்திருந்தனர். காளிங்கனின் பிடியில் பகவான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டவுடன் சோகத்தினாலும் துயரத்தினாலும் அச்சத்தினாலும் அவர்கள் புத்தி பேதலித்தது. இதன் காரணமாக அவர்கள் மூர்ச்சையடைந்து நிலத்தில் விழுந்தனர். அதுல முக்கியமா என்னன்னா, அவங்க வந்து கிருஷ்ணரை தங்கள் சொந்தமாக நினைத்தார். கிருஷ்ணர் கடவுளாக நினைக்கிறத விட சொந்தமாக நினைத்தார்கள். அதுதான் வந்து அங்க பிரச்சனை. அதனால அவங்க கடவுள் நினைச்சா பயப்படமா தேவையே இல்லையே. அவர்கள் சொந்தமாக நினைச்சதுனாலதான் அவங்களுக்கு பயம், அச்சம், துயரம் அதெல்லாம் எழுந்து ஏற்பட்டு புத்தி பேதலிச்சு மயங்கி விழுந்துட்டாங்க. நன்றி மாதாஜி. ஒன்பதாவது கேள்வி, விருந்தாவனத்தில் தோன்றிய மூன்று வகையான தீ நிமித்தங்கள், தீ நிமித்தங்கள்னா அந்த அபசகுணங்கள் யாவை? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ரெடிமி அவங்க பேர் போடல நீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு என் பேர் எல்லா ஜூலையும் வருது மாதாஜி. இது வந்திருந்தது எப்படியோ அழிஞ்சு சரி போயிருக்கு. சரி மாதாஜி. சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மண்ணில் நிலநடுக்கம் தோன்றியது. விண்ணில் எரிமீன்கள் எரிந்து விழுந்தன. வாழும் உயிரினங்களின் உடல்களில் இடது கண் மற்றும் இடப்பகுதிகள் துடித்தன. இத்தீ சரி. நிமித்தங்கள் அவ்வளவோட சரி. மூணு மூணு வகையான தீ நிமித்தங்கள் ஏற்பட்டது. ஹரே கிருஷ்ணா. அதை நீங்க சொல்லிட்டீங்க, நன்றி, சரியா சொன்னீங்க. பத்தாவது கேள்வி, ஆயர்குல மக்கள் ஏன் கிருஷ்ணரின் சக்தியை பற்றி அறிந்திருக்கவில்லை? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. தீ நிமித்தங்களை கண்ட நந்த மகாராஜாவும் ஆயர்குலத்தில் உள்ளவர்களும் கிருஷ்ணர் தமது அண்ணன் பலராமனின் துணையின்றி பசுக்களை மேய்ச்சல் இனத்திற்கு இட்டு சென்றிருப்பதை அறிந்து மிகவும் அச்சம் கொண்டனர். கிருஷ்ணரையே தமது உயிராக கருதி அவரடுத்து தமது மனங்களை அர்ப்பணித்திருந்த காரணத்தினால் அவரது சக்தியும் பலமும் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் அறியவில்லை. பகவான வந்து கடவுளா அவங்க அறியவே இல்லை. உயிரே அவர் தான். உயிர் அவருடைய மனசால், அவங்களுடைய மனசெல்லாம் கிருஷ்ணருக்கு முழுசா கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து கண்ணுக்கே தெரியல. அந்த அன்புல, இது தெய்வீக மிக உயர்ந்த அன்பு, அந்த அன்புல அவர் கடவுள்ன்றத அவங்க மறந்துடுறாங்க. அதுதான் அந்த பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலை. பக்தியின் மிக உயர்ந்த நிலையில அவங்க அந்த அவரை கடவுளாக அவர்கள் நினைப்பதில்லை. நன்றி மாதாஜி, சரியா சொன்னீங்க. பதினோராவது கேள்வி, பலராமர் ஏன் சிரித்தார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பலராமன் சிரித்ததற்கு காரணம் வந்து அவர் தனது மனசுல நினைக்கிறாரு, நான் சேசநாகமா இருக்கும் போது கிருஷ்ணர் ஒருபோதும் என்னோட விளையாடுறது இல்லையே, ஆனா இப்ப பௌதிக உலகிற்கு இந்த காளைங்களோட சாதாரண பாம்போட விளையாடுறாரு நினைச்சு சிரிக்கிறாரு. நிறைய பக்தர்களுக்கு கூட இது மாதிரி தோணும் இல்லையா? நிறைய நேரத்துல வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். பகவான் நம் அபக்தர்களுக்கு சில நேரத்துல பகவான் வந்து காட்சி தந்துடுவார், அபக்தர்களுக்கு வருவார், ஆனா பக்தர்களை விட்டுருவார். இது வந்து ஒரு ராம பக்தருடைய வாழ்க்கையில நடக்கும். அந்த பத்ராசலத்துல அவர் பேர் என்ன மாதாஜி, யாருக்கு ஞாபகம் இருக்கும்? அது மிகப்பெரிய ராம பக்தர் அவர். ராம்தாஸ் தான், ராம்தாஸ். அப்ப பத்ராசலத்துல அப்ப வந்து அந்த முஸ்லிம் ராஜாவுக்கு வந்து ராமரும் லக்ஷ்மணரும் போய் பணத்தை எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ ராம்தாஸ்க்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த முஸ்லீமுக்கு நீங்க காட்சி தந்துட்டீங்க எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான். ஆனா பகவான் எப்பொழுதும் பக்தர்களோட இருக்கிறார். அதுக்கப்புறம் பகவான் அவருக்கு வராரு.
இருந்தாலும் பக்தர்களுக்கு முக்கியமா பலராம இருக்கும், என்னோட விளையாடாம நீங்க போய் அந்த காளிங்கனோட விளையாடுறீங்களே அப்படின்னு ஒரு கஷ்டம், ஒரு அது சிரிக்கிறார், அதை நினைச்சு சிரிக்கிறார். 12வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அன்புக்குரிய பக்தர்களை ஏன் பரிதவிக்க விட்டார்? அன்புக்குரிய பக்தர்களை ஏன் பரிதவிக்க விட்டார்? பதில் சொல்லாதவங்க யாருன்னா வரட்டும். ராதா மாதாஜி சொல்லுங்க. ஆ, கிருஷ்ண பிரேம நந்தினி சொல்லுங்க. கிருஷ்ணா மாதாஜி, காளிங்கனின் பிடியில் கிருஷ்ணர் சிறிது நேரம் சிக்கிக் கொண்டதற்காக கிருஷ்ணரும் பலராமரும் தமது அன்புக்குரிய பக்தர்களை ஏன் பரிதவிக்க விட்டனர் என்னும் கேள்வி எழலாம். பிருந்தாவனத்தில் உள்ளோர் அனைவரும் முற்றிலும் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள், அதனால் அவர்கள் பௌதிக உணர்ச்சிகளை அனுபவித்தவர்கள் அல்லர் என்பதை முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தங்களது உயிருக்கும் மேலான கிருஷ்ணருக்கு நேர்ந்து விட்ட ஆபத்தினை கண்டு அவர் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பானது உச்சநிலை அடைந்தது. அதனால் அவர்கள் அவர் மீது கொண்ட அன்பில் முற்றிலும் மெய்மறந்து போயினர். இந்நிகழ்ச்சியை நாம் ஆன்மீக நோக்கில் பார்க்க வேண்டும். இல்லையேல் இதனை முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. முக்கியமா நல்லா சொன்னீங்க, சரியா எல்லா கருத்துக்களையும் சொல்லிட்டீங்க. பக்தர்களை வந்து பரிதவிக்க வைக்கணும்ன்ட்டு இல்லை, அவர்களை கொண்டு உன்னத பக்தி எப்படி இருக்கு பாருங்க. என்னுடைய பக்தர்கள் எனக்காக எவ்வளோ அன்பை கொட்டுறாங்க பாருங்கன்றத காட்டுறதுக்காக பகவான் அன்பு செய்வார். இப்போ பிரஹ்லாதனை வந்து சுலபமா வந்து ஹிரண்யகசிபு ஒரே செகண்ட்ல கொண்டு பிரஹ்லாதனை காத்திருக்கலாம். ஆனா பிரகலாதன் தனக்காக பகவானுக்காக பகவானு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில எவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியுது பாருங்கன்னு காட்ட விரும்பினார். அதே போலதான் தூய பக்தர்களை பகவான் வந்து உலகத்துக்கு காட்ட விரும்புறார். என் பக்தர்கள் பாருங்க எனக்காக எவ்வளவு அன்புல இருக்கிறாங்க, அந்த உச்ச கட்டம், இதெல்லாம் பக்தியினுடைய உச்ச நிலை, அந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் பௌதிக நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களே கிடையாதுன்றதெல்லாம் சாதாரணமானவர்களுக்கு காட்டுறதுக்காகவே பகவான் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு. ஆன்மீக நோக்கத்துலதான் நம்ம இதை பார்க்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க. 13வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரின் காலடி தடத்தில் உள்ள குறிகள் யாவை? கோலோக நிவாசினி மாதாஜி. மாதாஜி, பகவானோட பாதத்துல 19 வகையான மங்களகரமான சின்னங்கள் இருக்குது மாதாஜி. இடது வலது காலில் பாத்தீங்கன்னா மேல் நோக்கிய ஒரு கோடு, அப்புறம் சங்கு வலது கால் சக்கரம், இந்த கொடி, அப்புறம் ஜம்பு பழம், ஸ்வஸ்திக்கு, அப்புறம் என் கோடு, இதெல்லாம் வந்து 11 மங்களகரமான சின்னங்கள் இருக்குது மாதாஜி. இடது பாத்தீங்கன்னா நிலா, அப்புறம் கன்றுக்குட்டினுடைய கால் கால் தடம், அப்புறம் சங்கு, மூன்று கோடு முக்கோணம், அப்புறம் அரை நிலா, அப்புறம் மீன் இருக்கு மாத்து, மீன் இருக்கு, அப்புறம் இது அந்த இந்த இடத்துல வந்து தாமரை மலர், தாமரை மலர் வார தாமரை மலர்ல வலது பாரத்துல இருக்கும் மாத்தாஜி. தாமரை மலர், ஜம்பு பழம், வஜ்ராயுதம் சொல்லியிருக்காங்க. நீங்க புல் பாதத்தையே மெடிடேட் பண்றவங்க போடுறது நல்லது, சந்தோஷம். இங்க வந்து தாமரை மலர், வார் கோதுமை, அப்படி ஒரு கதிர் மாதிரி இருக்கும், கதிர் மாதிரி இருக்கும். மணி, சங்கு சக்கரம் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். அங்குசம், வஜ்ராயுதம், கொடி, அதெல்லாம் இருக்கும். யானையுடைய அங்குசம், அதெல்லாம் அது இருக்க முடியும், இருக்கும் ஒரு கயிறு மாதிரி இருக்கும். 14வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரின் காலடி தடங்கள் ஏன் அழியவில்லை? பகவானுடைய கிருஷ்ணர் உண்மையில் உயர் குலத்தின் செல்வம், ஆதலால் விரஜத்தில் உள்ள அனைவரும் அவரது காலடி தளத்தின் பூமிக்கு அணிகலன் என்ற பொக்கிஷம் போல போற்றி பாதுகாத்தனர். இதன் காரணமாக பிருந்தாவனத்தில் உள்ள எந்த ஒரு உயிரினும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் காலடி தளத்தின் மீது நடப்பதில்லை. கிருஷ்ணர் காலடி தடத்தை வச்சுட்டாருன்னா மற்ற ஜீவராசிங்கள்லாம் அது மேல நடந்த அந்த தடம் மறைஞ்சிடும், அது மறையக்கூடாதுன்ட்டு அது பொக்கிஷமா அவங்க எல்லாம் பாதுகாக்கிறாங்க, அதனால அது வந்து மறையாம அப்படியே இருந்துச்சு. அடுத்து 15வது கேள்வி, பிருந்தாவன வாசிகள் ஏன் குழம்பி போயினர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க சீதலா கேசவி. துன்பத்தினால் உணர்ச்சி வசப்பட்டவர்களான விருந்தாவன வாசிகள் காளிங்கனே கரைக்கு வந்து அங்கிருந்த கிருஷ்ணரை பலவந்தமாக நீரினுள் இழுத்துச் சென்றானா,
அல்லது கிருஷ்ணர் குலத்தில் குதித்து காளிங்கனின் பிடியில் சிக்கிக் கொண்டாரா என்று அறிய முயன்றனர். அவர்களால் எதையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் கிருஷ்ணரின் நண்பர்களோ எதையும் கூற முடியாத நிலையில் மூச்சையற்று மயங்கி கிடந்தனர். பசுக்களும் கன்றுகளும் கிருஷ்ணரை எண்ணி கதறி அழுது கொண்டிருந்தன. இவையெல்லாம் சேர்ந்து விருந்தாவன வாசிகளிடம் அதிர்ச்சியும் குழப்பமும் விளைவித்தன. ஹரே கிருஷ்ணன். சரியா சொன்னீங்க. பொருள் கூறுக. புருஷ புருஷ துக்க நவமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. புருஷ துக்க என்றால் அளவிட முடியாத துக்கத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தனர் இளம் கோபியர்கள் மற்றும் பிருந்தாவன வாசிகள் அனைவரும். பெரிய துன்பம் அவங்கள தாக்குது. நன்றி. அடுத்த கேள்வி. அபயம் அனுப்பிரவிஷ்டாம் அனுப்பிரவிஷ்டாம் பொருள் கூறுக. அவளது தனையன் மீது அனுப்பிரவிஷ்டாம் பார்வையை வைத்து பொருள் மாதாஜி. யசோதை வந்து தன்னுடைய மகன் மீது பார்வையை வைக்கிறதா அபாயம் அனுப்பிரவிஷ்டாம் அப்படின்றது சொல்றது. நன்றி. 18வது கேள்வி. பகவான் பலராமர் எப்படி ஆயர் குலத்தினரை குளத்தில் இறங்க விடாமல் தடுத்தார்? பதில் சொல்லாதவங்க பாக்குறேன் நான். எல்லாரும் பதில் சொன்னவங்கதான். சிலரை பேச்சினாலும் சிலரை உடல் பலத்தினாலும் சிலரை தனது அழகிய புன்னகையினாலும் தடுத்து நிறுத்தினார். நன்றி. சரியா சொன்னீங்க. சரியா மாதாஜி. 19வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணர் எதனால் காளிங்கன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்தார்? சொல்றேன் மாதாஜி. இருங்க, யாராவது வருவாங்க. பதிலே சொல்லாதவங்க. பத்மா மாதாஜி சொல்லுங்க. தண்ணீர் கொண்ட அன்பினாலும் அவர்கள் வாழ்வின் ஒரே லட்சியமாகவும் புகலிடமாகவும் அவர்கள் தன்னையே நம்பி இருப்பதினாலும் தனது நிலை கண்டு கோகுலத்தின் பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் வருந்துவதைக் கண்ட பகவான் உடனே காளிங்கனின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு எழுந்து நின்றார். நன்றி. சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க, தனக்குரிய பக்தர்கள் எவ்வளவு தூரம் அன்பை காட்ட முடியும் அவங்கள எல்லாத்தையும் காட்ட வச்சுட்டாரு. ஆனா இதுக்கு மேல தாங்க முடியல அவரால். அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால சரி வெளியே வந்துடலான்னு வெளியே வர்றார். அதான் காரணம். கொஞ்ச நேரம் வரைக்கும் அவர் அவங்க அவங்கள கஷ்டப்பட வைக்கிறார். ஆனால் அதே ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சுன்னா அவங்க இன்னும் வருத்தப்படுறத அவரால் தாங்க முடியாது. அதனால அவர் வந்து அதுல இருந்து காளிங்கன்ல இருந்து வெளியே வர்றார். பிடியில இருந்து விடுவித்து கொள்கிறார். 20வது கேள்வி. காளிங்கன் பகவானை எப்படி பார்த்தது? அது கூட ஒரு வர்ணனை இருக்கு, அதனாலதான் கேள்வியா போட்டேன். சொல்லுங்க மாதாஜி. பகவான் கிருஷ்ணன் உடல் விரிவடைந்து காண்பினால் காளிங்கன் உடல் வந்து ரொம்ப வேதனை விட்டது. அதனால வந்து பகவானை தந்து பிரிந்து விடுவித்தது. மிகுந்த சீற்றத்தோடு பெருமூச்சோடு அது படங்களை விரித்து நின்றது. நாசிவாரங்கள் வந்து விசித்திருப்பு செய்யும் பாத்திரங்கள் போல் தோன்றின. அதன் வெளியில் தீப்பந்தங்களை போல் கோழ்ந்து விட்டு இருந்தது. இவ்வாறு அது பகவானை சினம் கொண்டு பார்த்தது. மீண்டும் மீண்டும் காளிங்கன் தன் பிழவுண்ட நாக்குகளால் தனது உடல்களை நக்கி கொண்டு கிருஷ்ணரை விசாக்கி நிறைந்த பார்வையுடன் சினத்துடன் பார்த்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. சரியா சொன்னீங்க. அவங்க அந்த காளிங்கனுடைய கண்கள்ல இருந்து தீப்பொறி வெளியே வந்ததாம் பாத்துங்க. அப்பனா அந்த அளவுக்கு சூடு, அந்த அளவுக்கு சூடு, அந்த அளவுக்கு விஷம். ஈக்ஷமான அப்படின்ற வார்த்தை வந்து இது சொல்லுது. ஈக்ஷமான அவ்வளோ அளவுக்கு அதுல விஷமும் சூடும் நெருப்பும் கலந்து, இப்ப பாத்தீங்க கோபத்தை காட்டணும்னாலே கண்ல இருந்து அப்படியே பொறி வர மாதிரி காட்டுவாங்க, நெருப்பு பொறி. இது நிஜமாவே அப்படி ஒரு விஷத்தையும் நெருப்பையும் கக்கி கொண்டு பார்த்தான் காளிங்கன். அவனுக்கு தெரியாது பகவான்கிட்ட. 21வது கேள்வி. காளிங்கன் எதனால் தோற்கடிக்கப்பட்டான்? பகவான் கிருஷ்ணர் மிகவும் சாமர்த்தியமாக காளிங்கனை சுற்றி வந்து தன்னை கொத்துவதற்கு அதற்கு சந்தர்ப்பமே கிடைக்காதவாறு செய்தார். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் தெய்வீக தன்மையினால் அப்பாம்பை தோற்கடிக்கப்பட்டது. பகவான வந்து பகவான அதை தோற்கடிக்கிறாருன்னா அவருடைய தெய்வீக தன்மை. பகவானுக்கே பகவானை போய் தோக்கடிக்க முடியுமா? முடியவே முடியாது. பேசாம இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பகவானை சண்டைய போடல. கிருஷ்ணர் எதிர்த்தே நிக்கலனாலும் காளிங்கனால ஒன்றும் செய்ய முடியாது. தெய்வீக தன்மையினால தோற்கடிக்கிறார்.
22வது கேள்வி, ஸ்ரீ ஹரிவம்சத்தில் பகவான் எப்படி காளிங்கனை புனிய செய்தார் என்று கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. மணிமேகலை மாதாஜி, ஸ்ரீ ஹரிவம்சத்தில் சிர சா கிருஷ்ணோ சக்ராக ஸ்வஸ்தேனவாய் வனவிய, அதாவது கிருஷ்ணர் காளிங்கனின் தலையினை தனது கரங்களால் பற்றி குனிய செய்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இவ்வுலகில் பெரும்பாலும் முழு மெய்ப்பொருளை பரமபுருஷ பகவானிடம் தலைவணங்க மறுக்கின்றனர். ஹரே கிருஷ்ணன். இல்ல இல்ல, அது என்ன, அவங்க அப்போ பார்த்தாங்க, நான் பதில் சொல்லல. அங்க போனாங்க, ஹரிவம்சத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் வந்து அந்த தலையை பிடிச்சு, ஏன்னா அது குனிய மாட்டேன், நிமிந்து நிக்குது, படம் எடுக்குது, அதை பிடிச்சு இவரு அது மேல, அது தோலை பிடித்து அப்படின்னு வர்ணனை வருது. பாம்புக்கு தோல் கிடையாது, அந்த ஒரே உடம்பு தானே, அதை பிடிச்சு ஏறுற, அதுக்கே கிரிப் வேணும் இல்லையா. காளிங்கன் மேல ஏறணும்னா ஒரு கிரிப் வேணும், அதையே பிடிச்சு அழுத்தி ஏறுறார். நன்றி. அடுத்த கேள்வி, மனிதர்கள் எதனால் பகவானிடம் தலை வணங்குவதில்லை? மாதாஜி நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பரமபுருஷ பகவானிடம் வந்து பலர் வந்து தலை வணங்கமா இருக்கிறாங்க. பௌதிக உணர்வு அப்படிங்கிற அந்த மாசற்ற நிலையில கட்டுண்ட ஆத்மாக்களாகிய நம்ம நமது அந்த சிறிது முக்கியத்துவமற்ற நிலையில் வந்து பெருமை கொண்டு பகவானின் முன்பு தலை வணங்க மறுக்கிறோம். காரணம் என்னன்னு சொல்லுங்க. இப்ப எதனால பெருமை கொள்றாங்க மக்கள்? இது பொதுவா கேக்குறேன். அந்த அகங்காரத்தினாலதான், அதான் அகங்காரம் எப்படி வருது? தான் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த உடல் நினைக்கிறதுனால, நாம ஆத்மா கிடையாது, உடல் நினைக்கிறதுனால அகங்காரம். பெருமை எதனால வருது? பெருமை, நான் பெரிய அழகா இருக்கிறேன், நான் எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு அந்தஸ்து இருக்கு, எனக்கு பதவி இருக்கு, எனக்கு அசைக்க முடியாத சொத்துகள் இருக்கு, இதெல்லாம் வந்து அவர் கொடுத்ததுன்ற எண்ணமே இல்லாதனால பெருமை. காளிங்கனுக்கு ஏன் கர்வம், ஏன் தலை வணங்கல? பெரிய பாம்பு, சக்தி வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவர்கள், அழகானவர்கள், நிறைய பௌதிகமா படித்தவர்கள், பணக்காரர்கள், இவங்களுக்கு எல்லாம் தலை வணங்க மாட்டாங்க. அவங்க சில பக்தர்கள் கூட, சில பக்தர்கள் கூட அப்படி சட்டுன்னு இப்ப அந்த தண்டவர் பிரணாமம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே நிப்பாங்க. தலை வணங்கறதுக்கு பிடிக்கல அவங்களுக்கு, அதனால. ஆனால் தமது பிரபாதர் எழுதுறார், தமது சிறிது முக்கியத்துவமற்ற நிலையில் பெருமை கொண்டு. நாம் வச்சிருக்கிற உலகத்துல நம்ம அமெரிக்கன் பிரசிடென்டாவா இருந்தா கூட, ஏன்னா இப்ப அதுதான் டாப் மோஸ்ட் பொசிஷன்னு நிறைய பேர் நம்புறாங்க. அப்ப யூஎன் செக்ரட்டரி, இந்த ஐக்கிய நாடுகளின் செக்ரட்டரி, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பதவிகள். யாரா இருந்தாலும் அது வந்து முக்கியத்துவமற்ற நிலை, அதுல பெருமை வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு பணக்காரனோ, ஒரு விஞ்ஞானியோ, ஒரு ஞானியோ, ஒரு தத்துவவாதியோ, அவங்க எல்லாம் வந்து ஏன் தலை வணங்குவது இல்லைன்னா, நாங்க இருக்கிறது, நாங்க பெரிய பதவியில இருக்கிறோம், பெரிய நிலையில இருக்கிறோம், ஆனா அது முக்கியத்துவமே இல்லாத நிலை, அதுல அவர்கள் பெருமை கொள்கிறார்கள். 24வது கேள்வி, மனிதர்களை பகவான் எப்படி தலைகுனிய செய்கிறார்? வாழ்க்கை முழுக்க தலையே குனியில, தலை குனிய செய்கிறார், எப்படி பண்ணுவார்? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மதஜி. காளிங்கனின் தலையை பலவந்தமாக பிடித்து குனிய செய்து அதனை தோற்கடித்ததை போன்று, பரமபுருஷ பகவானின் சக்தியானது எவராலும் தடுக்க முடியாத காலத்தின் வடிவில் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரையும் கொன்று வணங்க மறுத்த அவர்களின் தலைகளை பிடித்து பலவந்தமாக வணங்க வைக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து காலமாக வந்து அவர்களை வணங்க வைக்கிறாங்க மாதாஜி. காலம்ன்றது மரணம், மரணத்தின் ஆகணும், தலை தொங்கிதான் ஆகணும். மரணத்துலப்ப என்ன ஆகும், தலை இப்படி நிக்குமா? தொங்கிடும். யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அப்படியே தொங்கிடுவாங்க. அப்ப அங்க தலை குனிஞ்சுதானே ஆகணும். காலம் என்பது தலைகுனியை வைக்கிறது. சரி, நன்றி. அடுத்த கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி யாருக்காக நடனமாடினார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் கிருஷ்ணர் தமது சிவந்த பாதங்களுடன், கலை நயத்துடன், அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருந்த காளிங்கனின் தலையின் மீது நர்த்தனம் ஆடினார். அவரது அசாதாரணமான இந்த நடனமானது பிருந்தாவனத்தில் இளம் கோபியர்களுக்காகவே நடத்தப்பட்டதாகும். அவர்கள் கிருஷ்ணருடன் கொண்ட உறவை நிலையில் காரணமாக கொண்ட உறவின்
கோபிகளுக்காக நடனமாடினார். அவர் வந்து காளிங்க நடனம்ன்றது அசாதாரணமா நடனம். அது வந்து யாரும் அவ்வளவு சுலபமா ஒரு பாம்பு மேல போய் நடனம் ஆட முடியாது. பாம்பு தலை வேற அவ்வளவு பெருசு, அவ்வளவு சுலபமா ஒரு மேடை வந்து நாடக ஒரு நடனம் ஆடுறதுக்கு மேடை நல்ல சமதளமா நல்லா இருந்தாதான் நடனம் ஆட முடியும். பகவானுடைய திறமையா அப்பன்னா வானத்துல போய் போய் குச்சி குச்சி அவர் நடனம் ஆடி இருக்கிறார். அதெல்லாம் சாதாரணமானவர்களால பண்ண முடியாது, பகவானால மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்த கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் காளிங்க நடனம் புரிந்த போது யார் பக்கவாத்தியங்களை இசைத்தனர்? நவமணி மாதாஜி. பகவான் நாட்டியமாடுவை கண்டவுடன் தேவலோகத்தைச் சேர்ந்த கந்தர்கர்களும் சித்தர்களும் முனிவர்களும் சாரணர்களும் தேவர்களின் துணைவியரும் உடனடியாக அங்கு விரைந்து வந்தனர். மிக்க மகிழ்ச்சியுடன் அவர்களும் தமது மிருதங்கம் பாணவம் ஆனதம் போன்ற இசைக்கருவிகளிலிருந்து பகவான் நாட்டியத்திற்கு ஏற்ப இசையளிப்பனர். அவர்கள் தமது கீதங்களையும் மலர்களையும் அவங்க பாடுறாங்க. நேரடியா அவங்க பங்கு கொள்ள முடியல. இப்ப ஒரு நேரடியா அதுல பங்கு கொள்ள முடியாம சுத்தி இருந்து இப்ப மேல இருந்து பாக்குறாங்க. அங்க வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா தேவர்கள் எல்லாம் வர முடியாது, அங்க பக்தர்களோட தான் இருக்கிறார். தேவர்கள்லாம் கலப்படமான பக்தர்கள், அதனால அவங்களுக்கு வந்து அங்க பங்கு இல்லை. ஆனாலும் இசைக்கருவிகளை இசைத்தனர், மலர் மாறி தூவினர். 27வது கேள்வி, காளிங்கனுக்கு எத்தனை தலை இருந்தது? ஆயிரம் தலைகள். அவ்வளவு 101 சத ஏக சதம், சதம்னா 100 ஏக்கன்னா 1 101. 1000 கூட இருக்கலாம், நான் அது கண்டுபிடிக்கிறேன். வேற எங்கயாவது என்ன போட்டிருக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க. வேற ஏதாவது புராணத்துல இதுக்கு வந்து விளக்கம் இருக்கும். 28வது கேள்வி, காளிங்கன் பகவானிடம் எப்படி சரணடைந்தான்? சொல்லட்டுங்களா மாதாஜி? இருங்க இருங்க, பத்மா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணன். காளிங்கன் தனது வாயிலிருந்து கொடிய நஞ்சை கட்டியது. பிறகு அதன் நஞ்சு முழுவதும் தீர்ந்து போனதினால் ரத்தம் கக்கியது. இதன் காரணமாக நாகத்தின் கொடிய நஞ்சினால் மாசடைந்திருந்த அதன் இதயமானது தூய்மையாகிவிட்டது என்று கூறுகிறார். ருத்வா அதாவது என்னும் வார்த்தை இங்கே முக்கியமானதாகும். காளிங்கனின் பத்தினிகள் அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் உண்மையான பக்தைகள் ஆவர். அவர்கள் தனது கணவரிடம் பகவானை சரணடைய சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தினார்கள். இறுதியில் காளிங்கன் மரண தேவையானது தனது பத்தினிகள் அறிவுரையின்படி பகவானை சரணடைந்தார் என்று கூறுகின்றனர். நன்றி, சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க, அடி வாங்குறாரு. அடி வாங்கின பிறகு சில நேரத்துல சரணடைறோம். இப்ப சினிமா எல்லாம் காட்டுவாங்க, ஒரு துப்பாக்கி வைத்துக் கொள்வார்கள், கத்தி வைத்துக் கொள்வார்கள் சரணடைங்கன்ட்டு. அந்த மாதிரிதான் இப்ப காளிங்கன் சரணடைஞ்சது வந்து ஒரு வற்புறுத்தலின் பேரில். அதுக்கப்புறம் தன்னை அடக்கக்கூடிய சக்தி பகவானை தவிர வேற யாருக்கும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அவனுடைய மனைவிகள் நாக பத்னிகள் சொல்றாங்க, இப்ப வந்திருக்கிறது கடவுள், நீ அடங்கு அப்படின்னு. அதனால அடங்கினான். அடுத்து, நாகப்பத்தினிகள் காளிங்கனை எதனால் காப்பாற்ற நினைத்தனர்? ஹரே கிருஷ்ணா. அமிர்தமாய் விசாக்கா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரோட கமெண்ட்ல இருந்து மாதாஜி, காளிங்கன் அசுர செயல்களினால் அவனது பத்தினியர் அவன் மீது வெறுப்புற்றினர் என்றும், அதனால் அவர்கள் கடவுள் நம்பிக்கையற்ற இவன் முழுமுதார் கடவுளால் கொல்லப்பட நேர்ந்தால் அப்படியே ஆகட்டும் என்று முதலில் நினைத்ததாகவும், ஆனால் காளிங்கன் முகக்குறிப்பிலிருந்தும் அவனது உடலில் தோன்றிய மாற்றங்களிலிருந்தும் அவன் மனதில் பகவானை சரணடைந்து விட்டான் என்பதை அறிந்து கொண்ட அவர்கள் அவனது உடலில் தோன்றிய பணிவு, துக்கம், கழிவிறக்கம், ஐயம் போன்ற உணர்ச்சிகளின் அடையாளங்களைக் கண்டு, ஓ நாம் எத்தனை பாக்கியசாலிகள், நமது கணவன் இப்போது ஒரு வைணவனாகிவிட்டான், ஆகையினால் நாம் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணினர். நன்றி, சரியா சொன்னீங்க. முதல்ல வந்து அவங்க நாகப்பத்தினிகள் இவ்வளவு கொடூரமானவன், சத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பகவான் தண்டித்ததற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனிடம் பணிவு ஏற்பட்டது. அப்ப இவன் வைஷ்ணவன் ஆயிட்டான்,
அதனால கண்டிப்பா காப்பாத்தணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை செய்யறாங்க. 30வது கேள்வி, பர்தூர் மோக்ஷேப் சவ சரண தம் சரணம் பிரபன்னா, பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதுல வார்த்தைக்கு வார்த்த அர்த்தத்துல பர்து தமது கணவனின் விடுதலையை விரும்பி தஞ்சமளிக்கும் கிருஷ்ணரை தஞ்சமடைவதற்காக அவர்கள் அணுகினர் அப்படின்ற மாதிரி இருக்கு. மொழி பொருள் மொழிபெயர்ப்புல இறுதி விடுதலை அளிப்பவரான பகவான் தமது கணவருக்கு விடுதலையும் அடைக்கலமும் அளிக்க வேண்டும் என்று விரும்பினர். அதனால் அவர்கள் கூப்பிய கரங்களுடன் பகவானை அணுகி அவரது தாள் பணிந்தனர். சரணம், சரணம் பிரபன்னான சரண் அடைந்தார்கள். நன்றி மாதாஜி, சரியா சொன்னீங்க. 31வது கேள்வி, பகவான் எதனால் தவறு செய்பவரை தண்டிக்கிறார்? தவறு செய்பவர்களை பகவான் எதற்காக தண்டிக்கிறார்? துளசி மாராணி மாதாஜி சொல்லுங்க. குற்றவாளிகளுக்கு தாங்கள் அளித்து தர நியாயமானதே, துஷ்டர்களையும் கொடியவர்களையும் அழிப்பதற்கு நீர் பூவில் அவதரித்திருக்கின்றீர். உமது பகைவர்களிடத்தும் உமது சொந்த புதல்களிடத்தும் நீர் சமப்பார்வை உடையவர். வாழ்கின்ற ஒரு உயிருக்கு நீர் தண்டனை அளிக்கின்றீர் என்றால் அது அவனது நன்மைக்கு என்பதை அறியலாம். அந்த ஜீவனுக்கு நல்லது, தண்டனை தப்பு செய்கின்ற ஜீவனுக்கு தண்டனை நல்லது, மீண்டும் தவறு செய்யாமல் இருக்க அந்த தண்டனை தடுக்கும். இது வந்து கூடுதல் கருத்து. தண்டனையை அனுபவிக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நான் தண்டனையை அனுபவிக்கிறேன்னா அது வந்து என்ன திருத்தறதுக்காக தான், அது நன்மைக்காகத்தான். அடுத்து இன்னொரு கருத்து, அந்த தவறுகள் தொடராது. ஏதோ ஒரு தவறு செய்யறோம், ஒரு திருடன் திருடி கொண்டே இருக்கிறான், அவனை பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி தண்டனை கொடுக்கறாங்க, அவன் இன்னும் அதிகமான திருட்டை செய்யாம இருப்பான். அது ஒரே அது ஒரு நன்மை தான். தண்டிக்கிறது வந்து அவன் மீண்டும் தவறு செய்யாமல் இருக்க தடுக்கிறதுக்கு. இங்க நீ தண்டனை பெறுவது நல்லது, அதுதான் இப்ப காளிங்கனுக்கு நல்லதுதான் நடக்குது. அதுவும் கடவுள் கிருஷ்ணரால முழுமுதற்கு கடவுளால அவன் தண்டிக்கப்படுகிறான்னா அது கருணை தான். 32வது கேள்வி, துஷ்டர்கள் பகவானை அறிந்து கொள்வதில் ஏன் தொடர்ந்து தோல்வி ஏற்படுகிறது? ஆம்தாமணி மாதாஜி தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், சொல்லுங்க. துஷ்டர்கள் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக பகவானால் தண்டிக்கப்பட்ட போதிலும் அவரிடத்து துவேஷம் உடையவர்களாகவும் அவருக்கு தலை வணங்காதவர்களாகவும் இருக்கிறார். அவர்களது இம்மனப்பான்மையே முழு மெய்ப்பொருளை அவர்கள் அறிந்து கொள்வதில் தொடர்ந்து அவர்களுக்கு ஏற்படும் தோல்விக்கு காரணம். ஏன்னா தண்டனை கிடைக்கும் போது பொதுவாவே பகவானால மட்டும் இல்ல, வேற சிலராலையும் நமக்கு வந்து தண்டனை கிடைக்குது. தவறு செய்யறோம், நம்ம வந்து ஒரு தண்டனை அனுபவிக்கிறோம்னா அதை புரிஞ்சு கொள்வதில்லை, துவேஷமே செய்யறாங்க. துவேஷம் செய்யும் போது தலை வணங்காம துவேஷமே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிருஷ்ணரை அறிந்து கொள்ள வாய்ப்பே கிடைக்காது. 33வது கேள்வி, நாகப்பத்னிகள் ஏன் வியப்படைந்தனர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரிப்புஹரா மாலினி மாதாஜி. நாகப்பத்தினிகள் வியப்படைந்தது எதனாலன்னா, ஒரு பக்கம் பார்த்தா காளிங்கன் வந்து அவனோட முந்தைய பாவத்தினால ஒரு பாம்போட உடலை பெற்றிருக்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தா பகவானோட திருவடிகள் தாமரை திருவடிகளே அவங்களோட தலை மீது படும் அளவுக்கு பாக்கியம் செஞ்சிருக்கிறான். இது வந்து சாதாரண புண்ணிய செயலின் விளைவுனால நடந்ததில்ல. இந்த மாதிரி ரெண்டு முரண்பட்ட உண்மைகள் தான் வந்து நாகப்பத்தினிகளை வியப்படைய வேண்டும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாவியாருக்கு வச்சுதான் இந்த பெரிய பாம்பா பிறந்திருக்கிறான், ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பகவானே அவர் மேல நடனம் ஆடுறாரு. பகவானே நடனம் ஆடணும்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய பாக்கியம்தான். ஓகே, இந்த பக்கம் தப்பு இருக்கு, பாம்பா பிறந்து விஷ பாம்பா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய துர்கர்மா தான். ஆனா அதை விட பாத்தீங்கன்னா அவர் மேல பகவான் நடனம் ஆடுறாரு, அப்பனா அது ரெண்டுமே செஞ்சிருக்கிறாரு, புண்ணியமும் செஞ்சிருக்காரு பாவமும் செஞ்சிருக்காரு. 34வது கேள்வி, லக்ஷ்மி தேவி எதற்காக தவங்கள் மற்றும் விரதங்களை மேற்கொண்டாள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மணிமேகலை மாதாஜி லைன்ல நிக்கிறாங்க. அதிர்ஷ்ட தேவதையாகிய லட்சுமி தேவி தனது இச்சைகள் அனைத்தையும் துறந்து காலகாலங்களுக்கும் தவங்கள் மற்றும் விரதங்களை பின்பற்றுகின்றாள். எதுக்கு? அதான் பகவான் இச்சைகள் அனைத்தையும் துறந்து சேவை வேணும்னு தவம் பண்றாங்க, எனக்கு சேவை கொடுங்க அப்படின்னு தவம் பண்றாங்க. 35வது கேள்வி, பகவானின் தாமரை திருவடிகளின் தூசியினை பெற்றவர்கள் எவற்றை விரும்புவதில்லை?
அவரது தாமரை திருவடிகளின் தூசியை அடைய பெற்றோர் சொர்க்கத்தின் ஆட்சியோ வானளவு அதிகாரமோ பிரம்மதேவனின் பதவியோ மண்ணுலக ஆட்சியோ விரும்புவதில்லை. அவர்கள் யோக சாதனைகளின் நிறைவோ அல்லது விடுதலையோ கூட விரும்புவதில்லை. ஹரே கிருஷ்ணா. நன்றி. வேற எதுவும் வேண்டாம், பகவானுடைய தூசி கிடைச்சிச்சே அது போதும், அது எல்லாத்தையும் விட பெருசு. பகவானுடைய திருவடி எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது. அது கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி அல்பமான விஷயங்களுக்கெல்லாம் எதுக்கு ஆசைப்படுவாங்களா? பக்தர்கள் ஆசைப்பட மாட்டாங்க. 36வது கேள்வி, இவ்வுலகில் அரிதினும் அரிதானது எது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாயையின் மாசிலிருந்து விடுதலை பெற்று முழு மெய்ப்பொருளின் நிறைவுடையவர் நிலையில் நிலை பெறுவது ஆத்மாவிற்கு அரிதினும் அரிதாகும். இந்த அறிவு கிடைச்சாலும் அதை நிலையா கண்டினியூஸா பண்றது இல்லை. பக்தி கிடைச்சாலும் தொடர்ந்து பக்தி செய்வதுதான் அரிதினும் அரிதான விஷயம். பக்தி கிடைக்குது, ஆனா நம்ம தொடர்ந்து செய்யறோமா, அதெல்லாம் கேள்வி. அது அரிதினும் அரிது வந்து தொடர்ந்து பக்தி தொண்டு செய்ய வேண்டும். 37வது கேள்வி, பகவானின் தாமரை திருவடிகள் கிடைக்க பெறாதவர்கள் எப்படி அவரை அடைய முடியும்? இப்ப காளிங்கனுக்கு கிருஷ்ணர் வந்து நடனம் ஆடினார், நம்ம மாதிரி ஆளெல்லாம் என்ன பண்றது? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. ஆத்மாக்களாக்கிய நாம் நமது தலைகளின் மீது பகவான் நர்த்தனமாடும் பாக்கியம் பெறாவிட்டாலும் பகவானின் பிரதிநிதியான உண்மையான ஆன்மீக குருவின் மூலம் முழு மெய்ப்பொருளின் திருவடிகளில் உள்ள தூசியினை பெற்று இவ்வுலகில் உள்ள அறியாமை துன்பம் போன்றவற்றிலிருந்து விடுதலை பெற்று வீடு பேறு எய்தி முழு முதல் கடவுளை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. அடுத்த கேள்வி, 10, 16, 39 ஸ்லோகத்தை மனப்பாடமா சொல்லணும், படிச்சு அப்படி பார்த்து படிக்கூடாது. யார் மனப்பாடம் பண்ணீங்களா? ராதா மாதாஜி மனப்பாடம் பண்ணீங்களா? சின்ன மாதாஜி மனப்பாடமா யாரு தெரியுமா அவங்க சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க அமிர்தமாய் நமஸ்துப்யம். நமஸ்துப்யம் பகவத்தே பகவத்தே புருஷாய மகாத்மனே பூதாவாசாய பூதாய பரமனே பரமாத்மனே. நல்லது, வேற யாராவது சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா சொல்றேன். கிருஷ்ண பிரேம நந்தினி. நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதாவாசாய பூதாய பராய பரமாத்மனே. நன்றி நன்றி. நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதாவாசாய பூதாய பராய உபா பரமாத்மனே. ஹரே கிருஷ்ணா. இது என்ன சுலபமா இருக்குல்ல, அதனால மனப்பாடம் பண்ணுங்களேன். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய பரமாத்மனே மகாத்மனே பூதாவாஷ்ய பூதாய பராய பரமாத்மனே. நன்றி ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி, அறிஞர்களும் ஞானிகளும் எதை நினைவில் கொள்ள வேண்டும்? மாதாஜி சொல்றேன். மாதாஜி ராதா மாதாஜி சொல்லிடுங்க. தம்மை அறிஞர்களாகவும் ஞானிகளாகவும் பகுத்தறிவுவாதிகளாகவும் கருதுபவர்கள் அனைத்து வகையான ஞானம் மற்றும் உணர்வுகளின் சாகரமாக முழுமை பொருளான முழுமுதற் கடவுளே விளங்குகின்றார் என்பதை இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். ஞானிகள்லாம் வந்து இதுக்கு ஞானத்துக்கே இருப்பிடம் முழு மெய்ப்பொருள் வந்து கிருஷ்ணர் தான்றத புரிந்து கொண்டு ஞானிகளா இருக்கணும். அதை அவங்க புரிந்து கொள்ளவில்லைன்னா அவங்களை கவுத்துருவாங்க. அந்த ஞானம், இந்த ஞானத்துக்கு காரணமே கிருஷ்ணர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அவங்கள வந்து அந்த ஞானம் பலனில்லாத ஞானம் ஆயிடும். அது எப்படின்னா, பாம்பு பெரிய பாம்பு தலையில ஒரு மணி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடும். அவங்களுக்கே அது ஆபத்து. சரியா? இப்ப இந்த போன வார பாடம் முடிஞ்சிச்சு, பக்தர்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? காளி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். பகவான் சொல்றத போய் நம்ம கேட்டு வந்து ஒவ்வொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பௌதிகத்துல வாழும் போது நம்ம எதை சார்ந்து வாழ்ந்தோம்னா அரசாங்க சட்டப்படிதான் அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
நடைமுறை வாழ்க்கை வேலை படிப்பு செல்வம் தேடுறதெல்லாம் அரசாங்க சட்டப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல என்ன வித்தியாசம், இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிளாஸ் சொல்றாங்க இங்க நடக்குது எல்லாமே மாயி அப்படி சொல்றாங்க, எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டுமே இது ஒரு ஒரு போராட்டத்துல போயிட்டு இருக்கு மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சைடுல வந்து நம்ம கேட்ட கேள்விய நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அரசாங்கம் சொல்றபடிதான் நம்ம நடக்கிறோம். உதாரணமா வந்து பெண்களுக்கு சட்டம் மனு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் வந்து வயதுக்கு வரதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணணும்னு சொல்றாரு மனு. ஆனா இங்க சட்டம் வந்து என்ன சொல்லுது, 18 வயதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது. இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்கு சாஸ்திரத்துக்கும் சட்டத்துக்கும். நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா நாம இப்ப ஆரம்ப கட்ட பக்தர்களா இருக்கிறோம். உயர்ந்த நிலையில இந்த அரசாங்கத்துல தூக்கி போடுற அளவுக்கு நமக்கு சக்தி கிடைக்கும். அதற்குதான் பிரபுபாதர் வந்து வர்ணாசிரம தர்மத்தை நிறுத்த வேணும். அதனால்தான் அந்த ஃபார்ம் கம்யூனிட்டி சமுதாய கூடங்கள் பண்ணைகள் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப நம்ம வந்து பக்தியில நம்ம இக்கட்டா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு அரசாங்கம் வேணா சட்டம் வேணா நமக்குன்னு நம்ம நம்முடைய ராஜ்யத்தை நாம் நிறுவோன்னு நிறைய பக்தர்கள் சேர்ந்து தூய பக்தி நம்ம செய்யும் போது இந்த அரசாங்கத்தை நாம் மதிக்க தேவையில்லை. இப்போ பெரும்பாலும் வந்து பெண் கல்வி பெண் வேலை அப்படிலாம் பண்றாங்க. இப்போ நிறைய பக்த பெண்கள்லாம் இப்போ என்ன மாதிரிலாம் நல்லா படிச்சிருந்தாலும் வேலைக்கே போகக்கூடாது அப்படின்ட்டு. பணம் சம்பாதிக்கிற வேலை பெண்களுது கிடையாது அப்படின்றத ஒரு குறிக்கோளை வச்சு நான் வந்து போகலை. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், இது சின்ன விஷயம், மிகப்பெரிய லெவல்ல மிகப்பெரிய அளவில் நம்ம சாதிக்கணும்னா நம்ம எல்லாருமே தூய பக்தியை நோக்கி போகணும். பண்ணைகளை ஆரம்பிக்கணும், சமுதாய பண்ணைகள். அது வந்து மிகப்பெரிய லெவல்ல இருந்தா இப்போ கூட வந்து அமெரிக்கா நாட்டில் வந்து அமிஷ் அப்படின்னு ஒரு பண்ணை இருக்கு, இந்த சமுதாய பண்ணை. அதுக்குள்ள இருக்கிறவங்க அது ஒரு கிறிஸ்டியன் கூட்டம் அது. அதுல ஆனா அது நல்லதா இருக்கு, நல்லவங்களா தான் இருக்கிறாங்க அவங்க, கிறிஸ்தவர்கள். அவங்க வந்து அந்த குரூப்ல இருக்கிறவங்க வெளியே யாரையும் போய் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள், வெளியே வேலைக்கு போக மாட்டாங்க. அங்க சட்டம் இருக்கு, அதுக்குள்ள கவர்மெண்ட் தான். அவங்க எலக்ட்ரிசிட்டியே யூஸ் பண்றது இல்ல, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாதான கவர்மெண்ட் தேவை. அரசாங்கத்தை நம்பியே இல்லை அவங்க. அந்த அந்த அமிஷ் அப்படின்ற அந்த இடம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய இடம். அதுல அவங்களுக்கு தேவையானதை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. அவங்க எதுக்கும் எந்த விஷயத்துக்கும் அரசாங்கத்தை நம்பி இல்லை, கடவுளை நம்பி இருக்கிறாங்க ஆனா அரசாங்கத்தை நம்பி இல்லை. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சமுதாய கூடங்களை நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு அதுல வந்து அப்போ நம்ம வந்து அப்போ அதுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி தேவைப்படுது. எல்லாருமே அந்த ஒரு பக்தர்கள் வந்து இப்போ ஒரு உதாரணமா மாயாப்பூர்ல இருக்கிறோம்னு வச்சுக்கீங்களா, மாயாப்பூர்ல 7000 பக்தர்கள் இருக்கிறோம், ஒரு கிராமத்துல இருக்கிறோம். இதை கண்டிப்பா மாத்தலாம், ஆனா அரசாங்கத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே நான் இது மின்சாரம் இருக்கு, நிறைய விஷயங்களுக்கு அரசாங்கத்தை நம்பி வாழறோம். ஒரு மிகப்பெரிய கிராமமோ மிகப்பெரிய நகரத்தையோ நம்ம பக்தர்களா மாத்திட்டோம்னு வச்சுக்கீங்களா, அரசாங்கத்தை நம்ப தேவையில்லை. தற்சார்பு இருக்கணும் அங்கே, அப்போ தேவையில்லை. அதுக்கு வந்து தூய பக்தி வேணும், அவ்வளவுதான். நான் ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும் நீங்க சொல்றது. ஆனா அது அந்த நிலையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண முடியும், யுக்த வைராக்கியம் தான் பண்றோம், இருக்கிறத பக்தியில செலுத்தி கொண்டு வாழ்கின்றோம். தூய பக்திக்கு வந்தனாதான் நீங்க சொல்றது முடியும். நீங்களே வந்து மிக தீவிரமா ஒரு பெரிய ரொம்பவே ஸ்ட்ராங் பக்தர் ஆனீங்கன்னா, ஒரு சில பக்தர்கள்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க, வியாபாரம் பண்ண மாட்டாங்க, புத்தகம் விநியோகத்திலே வாழறாங்க. அதுக்கெல்லாம் மிக உயர்ந்த நிலைன்னு தான் சொல்ல முடியும் என்னால. ஆனா அதுலயே என்னால வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிற மிக உயர்ந்த நிலை, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா இது சாத்தியமாகும். இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம வந்து பக்தி செய்யறோம், அரசாங்க சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் வாழறோம் நம்ம, வேற வழி இல்லாம. அப்போ நம்மளுக்கு மாயை வந்து மாயை உண்மை எதுவுமே அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நம்ம சிறுக சிறுக முன்னேறலாம், முன்னேறலாம். ஆனா இதே சாக்கு சொல்லாய் வச்சுக்கிட்டு நம்ம அந்த முன்னேற்ற பாதையில போகாம இருக்க கூடாது, முன்னேறி கொண்டே போகணும். இப்ப சில பேர் வந்து வேலைக்கு போறவங்க திலக்கே வைக்க மாட்டாங்க, வெளிநாடுகள்ல முக்கியமா திலக்கே போட மாட்டாங்க. அப்ப வந்து இப்ப ஒரு இதுல ஒரு இந்தியால நான் வரலாற்றுல நடந்த ஒரு விஷயத்த சொன்னார் என்னுடைய குருதேவர் சொன்னார். அதாவது ஒரு இஸ்லாமியர் ஒரு ஃபேக்டரி இருந்துச்சு, அந்த ஃபேக்டரியில வந்து
இஸ்லாம் முதல்ல வந்து யாரோ நடத்தின்னு இருந்தாங்க, அவங்க வித்துட்டு போயிட்டாங்க. வித்துட்டு போகும்போது அதை வாங்கினது வந்து முஸ்லிம் முஸ்லிம் அப்போ வந்து அந்த முஸ்லீம் வந்து சட்டம் போட்டான். அப்போ வந்து இந்துக்கள் அந்த மாதிரி நாமம் விபூதி எல்லாம் வச்சுட்டு போவாங்க. அப்போ அவன் சட்டம் போட்டான், அந்த மாதிரி மதக்குறிகள்லாம் இருக்கக்கூடாது. சட்டம் போட்ட பிறகு கூட சில பேர் அங்கே வேலை செஞ்சவங்கெல்லாம் சில பேர் வந்து திலக்கெல்லாம் போட்டுன்னு போனாங்க. திலக் போட்டாங்க, திருநூர் வச்சுட்டு போனாங்க. அப்போ வந்து மற்றவங்கெல்லாம் பயந்து போய் வைக்காமல் போனாங்க. ஐயோ வேலை போயிடுச்சுன்னா அப்படின்னு பயந்தாங்க. அப்போ அந்த முதலாளி பார்த்தான், யாரெல்லாம் வந்து திலக் வச்சுட்டு வர தைரியமாக வச்சுட்டு வந்தீங்களோ நீங்கள் கண்டினியூஸாக வைக்கலாம், யாரெல்லாம் வைக்கலையோ அவங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டான். புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து இது உங்களை சோதிக்க பார்த்தான், யாரெல்லாம் தீவிரமாக இருக்கிறீங்களோ நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுமதி, மற்றவர்கள்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டான். அந்த மாதிரி நாம் வந்து சில விஷயங்களில் நான் இப்படி தான் இருப்பேன். நான் வெளிநாடுகள்லாம் இருந்தப்போ சவுதி அரேபியா தவிர நான் சவுதி அரேபியாவில் கழுத்தை வெட்டிடுவான். குருதேவனுடைய ஆணையில தான் நானும் என் கணவரும் போனோம். ஆனால் எங்களுக்கு அங்கே பிடிக்கலன்றதுனால விரைவில் திரும்பி வந்துட்டோம். பிரச்சாரம் நிறைய செஞ்சோம், ஆனாலும் அந்த இடம் வந்து அனுகூல எங்களுக்கு அனுகூலம். நாங்கள் பிரச்சாரம் பண்ணாலும் நாங்களும் முன்னேறணும்ல, அதனால என்னுடைய கணவரால் முடியவே இல்லை, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். நான் வீட்டு பெண்ணுன்றதுனால திலக்கெல்லாம் போட்டிருந்தேன், எல்லாமே செஞ்சேன். அங்கே வந்து மற்ற மதங்கள் நம்ம கடைபிடிக்க முடியாது. இப்போ கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாங்க, இப்போ கொஞ்சம் விடுறாங்க. அப்போ நான் போன காலகட்டத்தில் வெட்டிடுவான் உடனே. அதனால குருதேவர் சொன்னார், நீங்கள் மறைமுகமாக பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அனுப்புனார். ஆனால் அந்த வெப்பத்தை எங்களால் தாங்க முடியல, அதனால திரும்பி வந்துட்டோம். மற்ற நாடுகள்லாம் எத்தனையோ நாடுகளுக்கு போனோம், அத்தனை நாட்டிலையும் என்னுடைய கணவர் திலக்கு வச்சுன்னு தான் போவார், கண்டிமாலை போட்டுன்னு தான் போவார். ஏகாதசியில் விரதம் இருந்தே இருந்தார். நானும் வந்து குழந்தையும் குழந்தைக்கும் சரி நானும் சரி அவன் பள்ளிக்கூடம் போகும்போது வச்சு தான் அனுப்பணும், நாங்கள் வச்சுட்டு தான் இருப்பேன் நான். அப்போ நிறைய பக்தர்கள்லாம் கேட்பாங்க, நீங்கள் வெளிநாடு வந்து கூட பேண்ட்டு போடாமல் எப்படிமா இருக்கிற இந்த குளிர் நாட்டில்ன்னு கேட்டாங்க. இல்லை நான் புடவை தான் கட்டுவேன், குறைஞ்சபட்சம் அந்த சுடிதார் ரொம்ப குளிர் பனி வழுக்கிற நேரத்தில் வேணால் சுடிதார் போட்டேனே தவிர புடவை தான் முக்கால்வாசி நான் கட்டினேன். அப்போ நான் எங்கே இருந்தாலும் நான் பக்தராக இருப்பேன் அப்படின்ற ஒரு உறுதி இருந்தது. அதனால அந்த உறுதியை நம்ம அரசாங்கம் என்ன சட்டம் போட்டாலும் நான் பக்தன்னா நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னும் போகலாம். அதுவும் அதையும் நீங்க உங்க உறுதியை பொறுத்தது. சரியா? ஆனா நம்ம இந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது மனைவி மக்கள் குடும்பம் ஆசிரமம் இருக்கும்போது நம்மளோட செயலாம் சரியா இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளோட பார்வை வந்து அவங்களுக்கு புரியுது, ஆனா அதுல எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன ட்ரை பண்ண கிடையாது. அத குடிகாரனெல்லாம் தாங்கிட்டு வாழறாங்க, பக்தனை தாங்க முடியாதா? கஷ்டம் இல்ல மாதாஜி, நிறைய பேர் நிறைய குடும்பத்துல குடிகாரன் குடும்ப தலைவன் குடிகாரன் அவனெல்லாம் தாங்கிட்டு வாழறாங்க, பக்தனை ஏன் தாங்க கூடாது? அவங்க தாங்குறாங்க தாங்கல, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல எனக்கு அது ப்ராப்ளம் இல்ல, நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது ஒரு விஷயம் இல்ல. ஆனா உங்களை நாங்க இல்ல உள்ள இருக்கும்போது நிறைய ட்ரை பண்றேன், நிறைய அவங்க வசதிக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன சொல்றது, நான் வீடும் இல்ல, நம்ம வெளியே அவுட்டோர் ப்ரோக்ராம் பண்ணும் போதும் கோயில ப்ரோக்ராம் பண்ணும் போதும் நிறைய விஷயங்கள் வந்து என்னை வந்து கேக்குறாங்க, நிறைய பேர் கேக்குறாங்க, நிறைய பேர் என்ன பாக்குறாங்க, வீட்டுல வந்து விசாரிக்கிறாங்க நீங்க யாருன்னு கேக்குறாங்க. நான் இது மாதிரி சொல்லும் போது நீங்க ஏன் வீட்டுல இருக்கீங்க வெளியே வாங்க நாங்க உங்க சப்போர்ட், நான் அந்த மாதிரி பொசிஷன்ல வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வெளியே வாங்கன்றா வெளியே என்ன சன்னியாசம் எடுத்துக்க சொல்றாங்களா? என்னன்னா அவங்களோட போராட்டத்துல வந்து இணைங்கன்றாங்க, நான் அதுக்கு நான் வரல, அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு நான் வரல அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டேன். நான் வந்து கிருஷ்ண பக்தி கிருஷ்ண நம்பி தான் நாங்க வந்து எல்லாமே செயல்படுறோம், அதுல வந்துற ஒவ்வொரு விளைவுக்கும் நான் எந்த அளவுக்கு என்னோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ எப்படி பகவான் அப்போ அப்படி பேசும்போது ஒருத்தர் ரிப்ளை கொடுக்குறாங்க, அது எப்படி முடியும், நாங்கள் வந்து ஒருத்தர் அசோசியேஷன் இல்லாமல் உனக்கு எப்படி வந்து ஒரு ஈரோட இருக்க முடியும் அப்படின்னு வந்து அடுத்த ஸ்டேஜ் அவங்க வந்து கொண்டு வராங்க, ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் எனக்கு பிரச்சனை வந்தால் ப்ராப்ளம் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணிக்க எனக்கு தயாராக இருக்கேன், உடனே பதில் சொல்லிட்டேன். இது எப்படி வருதுன்னா நம்ம பக்திக்கு முன்னேறும் போது ஒவ்வொரு ஸ்டேஜில் முன்னேறும் போது நம்மளுக்கு இயற்கையாகவே வந்து போராட்டம் வந்துகிட்டே இருக்கு, இயற்கை நம்மளுக்கு கஷ்டம் வருதோ மனுஷன் மூலம் அதிகமா வந்துட்டே இருக்கும். பொருட்படுத்தாதீங்க, அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. நீங்க நல்லவனா இருந்தாலும் உலகம் வந்து உங்களை சாடப்போகுது, நீங்க கெட்டவனா இருந்தாலும் உலகம் வந்து கமெண்ட்ரி கொடுக்கே கொடுக்கும், விமர்சனம் இருந்தாலும் அபக்தரா இருந்தாலும் உலகம் வேற ஏதாவது கமெண்ட்ரி கொடுக்கும்.
நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு அதெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க போங்க. இதுல நான் வந்து ரவுடி உதாரணம் கொடுப்பேன். ரவுடி வந்து என்ன பத்தி அவன் என்ன நினைக்கிறான்றத பத்தி அவனுக்கு கவலையே படுறது கிடையாது. ஒரு ரவுடி எவ்வளவு தில்லா இருக்கும் போது நாம வந்து பக்தர் எவ்வளவு தைரியமா இருக்கணும். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளே நமக்கு வந்து பக்கத்துல இருக்கிறாரு. அவரை வச்சுன்னு இருக்கிற நாம வந்து எவ்வளவு தைரியமா எவ்வளவு தன்னம்பிக்கையா இருக்கணும். ஸ்ரத்தா நம்பிக்கை தான் முதல் படியே பக்தியில. அதனால இதெல்லாம் பற்றி கவலையே படாதீங்க. மத்தவங்க கமெண்ட்ரி பக்தி கவலைப்பட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் முதல் முதல்ல திலக்கு வைக்க ஆரம்பிச்சப்ப என் நிறைய கமெண்ட் ரோட்ல போறவெல்லாம் சிரிப்பான். அது முக்கியமா வடநாட்டுல இதெல்லாம் பிரபல்யமா ஆகல. இப்ப பிரபல்யம் ஆயிடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இது பிரபல்யம் ஆகல. அப்பதான் தமிழ்நாட்டுல முக்கியமா இப்ப திலக்கு வச்சின்னு போனா கோவிந்தா கோவிந்தான்னு கிட்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. சில பெண்கள் கூட என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க. அது மாதிரி சொந்தக்காரங்க கூட இது லூசு ஏதோ ஏதோ சொல்லுவாங்க. அதை பத்தி எல்லாம் கவலையே படல நான். அதுல பிரேக் பண்ணிட்டேன் மந்தாஜி. வெளியே ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் இப்போ லாஸ்டா ஒரு ப்ரோக்ராம் மந்தாஜி, ஒரு பேனர் கட்ட போனேன். அந்த தாமோதர் பேனர் ஒண்ணு கட்ட போது அங்க நியர்பை டெம்பிள் தான், ஹிந்து டெம்பிள் தான். அதுவும் அவங்க நாங்க வைக்கும் போது எங்க வியாபாரத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்க இந்து மதம் சொல்லி தரது அப்படின்னா நான் சொன்னேன் உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன், அதுக்கப்புறம் எங்கிட்ட சாயந்தரம் பேசுங்க அப்படி சொல்லி கிளம்பி வந்துட்டேன். திருப்பி ஆரிக்கி பண்ணாங்க. நான் அந்த இடத்துக்கு வெளியே ஆரிக்கி பண்ணாதீங்க. ஆமா, ஆரிக்கி பண்ணாம நம்ம இந்த பக்தி பிரச்சாரத்துல நம்ம ஈடுபடணும். சரிங்க, ஒன்னா சேர்றாங்க. வியாபார நோக்கத்துல சொல்றத விட அவங்களோட தப்ப வந்து உண்மையாக்குறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுமா. அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. அப்ப இந்துக்கள்னா மட்டும் என்ன பக்தர்களா மாறிடுவாங்கன்னா என்ன? எதையும் உலகத்துல நடக்கிற விஷயங்களால நீங்க பாதிக்கப்படாதீங்க. உலகத்துல வந்து பகவானுக்கு ஆன்டி தான் எல்லாருமே. யாரும் பகவத் பக்தர்கள் கிடையாதுங்க. எதிர்ப்பு தான் நிறைய வருமே தவிர ஒத்துழைப்பு குறைச்சலாதான் கிடைக்கும். எதிர்நீச்சல் தான் பக்தினாலே, எதிர்நீச்சல் தான். சரியா துளசி மாராணி மாதாஜி, ஏதாவது சொல்ல வரீங்களா? சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜி, தானே ஓபன் ஆயிடுச்சு மாதாஜி. ஓகே மாதாஜி, வகுப்பு இந்த அடுத்த பாடத்துக்கு நம்ம போலாம். ஹரே கிருஷ்ணா.